வேதாகம பாடல்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 15 தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 828 முதல் 835 வரை. பொள்ளாங்கில் சாத்தானின் கூட்டாளிகள் பிசாசுகளின் ஏகியோம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் ஏற்கனவே பார்த்தபடியும் வேதாகமம் கூறுகிறபடியும் ஆரம்ப காலத்தில் சாத்தான் வஞ்சகம் பண்ணும் போது கலகம் பண்ணும் போதும் அவனுக்கு தூதர்களின் கூட்டாளிகள் யாரும் கிடையாது. அதற்கு மாறாக எல்லா பரிசுத்த தூதர்களும் திவ்ய ஆட்சியோடு முழுமையாக சம்மதித்திருந்தார்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். அவர்களில் சிலர் விழுந்து போன மனிதர்களை ஆளுகை செய்யவும் மனுமக்களுக்கு உதவி செய்யவும் கூறுமானால் மறுபடியும் தேவனோடு ஒருமித்திருக்க செய்யவும் இன்னும் அதிகமான சீர்கேடு வராதபடிக்கு கட்டுப்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இது நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக இருந்த நிலைமை. இதுதான் பாவத்தோடும் பக்தியற்ற நிலையோடும் ஒழுக்கம் வீழ்ச்சியடைந்த நிலையோடும் தூதர்களுக்கு ஏற்பட்ட முதல் அனுபவமாகும். அது அவர்களுக்கு ஒரு பரீட்சையாக அமைந்தது. ஏனெனில் திவ்ய சித்தத்திற்கு விரோதமாக ஒரு பொல்லாத வழியை காட்டியது. இப்படியான வழியில் இன்பமும் நன்மைகளும் கிடைக்கும் என காட்டியது. இப்படியாக அவர்கள் யெகோவா தேவன் மேல் வைத்திருந்த அவர்களுடைய பக்திக்கும் கீழ்ப்படுதலுக்கும் ஒரு பரீட்சையாக அமைந்தது. இதற்கு முன்பாக இந்த பரீட்சையில் மீறுதல் பண்ணுகிறவர்களானார்கள், விழுந்தார்கள், பாவத்தினால் கரைப்பட்டார்கள் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. யூதா பேதுரு இருவருமே இதை குறித்து தங்களுடைய ஆரிய எண்ணெயை காட்டுக் கொள்ளாதவர்கள் என்றும் இதன் விளைவாக தேவன் அவர்களுடைய சுதந்திரத்தை மட்டுப்படுத்தினார் என்றும் மகாநாளின் ஞான தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளாலே கட்டி அந்த காலத்தில் தள்ளி அடைத்து வைத்திருக்கிறார் என்றும் இந்த நாளிலே அவர்களுக்கு ஞான தீர்ப்பு நடக்கும் என்றும் கூறுகிறார்கள். 2 பேதுரு 2:4 யூதா 6 பரிசுத்த தூதர்களிடம் இருந்து ஒதுக்கப்பட்ட இந்த விழுந்து போன தூதர்கள் அப்பொழுதிலிருந்து பேய்கள் அல்லது பிசாசுகள் என்றும் அறியப்பட்டுள்ளன. சாத்தான் பிசாசுகளின் தலைவன் என்று அழைக்கப்படுகின்றான். இவனோடு அவைகள் மனிதர்கள் மத்தியில் குழப்பம் உண்டு பண்ணுகிற வேலையாட்களாக ஒத்துழைக்கிறார்கள். நக்கிரியர்களில் அவைகளுக்கு வேலை கிடையாது. அவைகள் பொள்ளாப்பில் இருக்கும்படிக்கு விடப்பட்டு அவைகள் பொள்ளாங்கில் பெருகுவதை குறித்து நாம் ஆச்சரியப்பட அவசியமில்லை. அவைகள் ஆவியிலே சொல்லப்பட்ட அவனுடைய பொய்யான நீங்கள் சாகவே சாவதில்லை என்பதை ஆழமாய் பதியறைப்பதில் சாத்தானின் உண்மையான கூட்டாளிகளாக இருக்கின்றன. ஜனப்பிரளயத்திற்கு பின்னர் இந்த விழுந்து போன தூதர்களை பிசாசுகள் மனுக்குலத்தை மதம் என்ற போர்வையின் கீழ் வழித்தப்பி நடக்க செய்தது தெளிவாக தெரிகிறது. சங்கிலியினால் கட்டப்பட்டு அல்லது சிறைபிடிக்கப்பட்டு இருக்கும் போது மனிதர்கள் முன்பாக இனியும் மாம்ச சரீரத்தில் தோன்ற முடியாமல் இழிவான மனுக்குலத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளாக அல்லது இடைச்சாரர்களாக தங்களை விட்டுக் கொடுக்க விருப்பம் உள்ளவர்களாக இருந்த மனிதர்களை சீக்கிரத்திலேயே கண்டுகொண்டு தங்களுடைய சரீரத்தில் இருந்து செயல்படாமல் இவர்களின் சரீரங்கள் மூலமாக செயல்பட்டன. இப்படிப்பட்ட இடைத்தரகர்கள் அல்லது மனித தொடர்பு வாய்க்கால்களாக பிசாசுகளுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இருந்தவர்கள் ஆதி காலத்தில் மந்திரவாதிகள், மாந்திரிகர்கள், சூன்யக்காரிகள், செத்துப்போன ஆவிகளோட பேசுகிறவர்கள், மாந்திரிகத்தினால் நோயை குணப்படுத்துபவர்கள், பொய்யான மதங்களின் ஆசாரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தன்னுடைய பிரதிநிதிகளாக இருக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மேல் கட்டுப்பாடு வைக்க எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகள் வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகளுக்கு எதிராக ஜனங்கள் கடுமையாக எச்சரிக்கப்படுகிறார்கள். பிரமாணங்கள் உண்டாக்கப்பட்டன. இஸ்ரவேலுக்கும் பிசாசுகளுக்கும் இடையில் தொடர்பு உண்டாக்கின பிரதிநிதிகளுக்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பிரமாணங்கள் அமல்படுத்தப்பட்டன. அதற்கான தண்டனை மரணமாகும். சிருஷ்டிப்பின்படி மனிதன் தேவனுடைய தத்ரூபமாக இருக்கிறான். ஒரு தனிப்பட்ட நபராக சுதந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். இந்த சுதந்திரம் நன்னெறியை அவன் தெரிந்து கொள்ளும் நிலைக்கு செல்கின்றது. ஆகவேதான் மனிதன் சுயாதீனம் உள்ளவன் என்று அழைக்கப்படுகின்றான். அவன் எவ்வளவுதான் தன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை இழந்தாலும் அல்லது ஆட்களுக்கோ அல்லது தன்னுடைய சொந்த விருப்பங்களுக்கோ அடிமைப்பட்டாலும் அவனுடைய தெரிந்து கொள்ளும் நிலை சுதந்திரமாகத்தான் உள்ளது.
அவன் தன்னுடைய சித்தத்திற்கு சுதந்திரம் உள்ளவனாக அவனுடைய மனதை அவன் விருப்பப்படி எந்த விதத்திலும் உபயோகிப்பதற்கு சுதந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய சித்தத்தை ஆண்டவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க விரும்பினால் அவன் அப்படி செய்யலாம். அவன் ஒரு பொல்லாத வசீகர சக்திக்கு விட்டுக் கொடுக்க விரும்பினால் அப்படியே செய்யலாம். அவன் தேவனுக்கும் பொல்லாத வசீகர சக்திக்கும் விலகி தனியாக நிற்க வேண்டும் என்றாலும் அப்படியே செய்யலாம். ஆனாலும் அவனுடைய சரீர பலமும் மனதளவு தீர்மானமும் அனுமதிக்கும் அளவுக்கு அவன் செய்யலாம். ஆனால் வீழ்ச்சியின் நிமித்தம் பலவீனங்களை சுதந்திரித்துக் கொண்டபடியினால் அவனுடைய முடிவில் இருக்கும் திறனும் அறிவும் யோசித்து பார்க்கக்கூடிய திறமையும் அதிகமாக குறைந்து விட்டது. ஆகவே அவனுடைய தெரிந்து கொள்ளுகிற நிலையில் சுதந்திரம் இருக்கும் அதே அளவுக்கு ஆபத்தும் இருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவிகளினாலும் சிசாசுகளின் உபதேசங்களினாலும் தாக்கப்படும் போது இப்படி ஆகிறது. இந்த வஞ்சிக்கிற ஆவிகளும் சிசாசுகளின் உபதேசங்களும் உலகம் கூறாகும் கிருமி செய்கிறதாக வேதாகமும் கூறுகிறது. 1 தீமோத்தேயு 4:1. ஆகவே இந்த விழுந்து போன தூதர்களாகிய பிசாசுகள் எல்லா தேசங்களிலும் எல்லா நேரத்திலும் இடைத்தரகர்களை மீடியாக்களை பெற்றுக் கொள்வதற்கு சாத்தியமாக இருப்பதை குறித்து ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த மீடியாக்களாக இருக்க யாரை தேடுகின்றனர் என்று பார்க்கும் போது மனதில் திறமை உள்ளவர்களை இயற்கையாகவே இந்த குணாதிசயங்களினாலும் திறமைகளினாலும் பொதுவாக ஜனக்கூட்டத்தை அடக்கி ஆள்பவர்களையே தேடுகின்றன. அதன் விளைவாக அஞ்ஞானிகளின் நாடுகளிலும் இந்தியர்கள் மத்தியிலும் இந்த மீடியாக்களாக ஆசாரியர்கள் மாந்திரிகர்கள் சூனியக்காரிகள் இறந்து போனவர்களின் ஆவிகளோடு பேசுகிறவர்கள் கைரேகை பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்கள் ஆகியோர் மிக ஞானமுள்ளவர்களாக மிக திறமை உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த நாகரிகம் உள்ள காலங்களில் கிறிஸ்தவ உலகில் இந்த பிசாசுகள் உபயோகப்படுத்துகின்றவர்கள் அநேக வேலைகளில் ஆவியோடு உறவாடுகிறவர்கள் மத்தியில் மீடியாக்கள் என்கிற பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். மிக சரியாக சொல்லப்பட்ட பெயர்களில் ஒன்றாக இது இருக்கிறது. ஏனெனில் மிக எளிதாக கண்டிப்பாக தங்களை இப்படியான பொல்லாத வசீகர சக்திகளுக்கு ஒப்புக் கொடுத்து மனிதர்களுக்கு தொடர்பு உண்டு பண்ணி கொடுக்கும் வாய்க்கால்களாக இருப்பவர்கள் வார்த்தையின் மூலமாகவோ சத்துக்கள் மூலமாகவோ எழுதுவதின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வழிகளிலும் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் இந்த பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மீடியாக்கள் மூலமாக வருகிற இந்த பிசாசுகளின் பொதுவான முறைகளும் பொதுவான போதனைகளும் எல்லா நேரங்களிலும் எல்லா தேசங்களிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. அவைகள் தங்களை தவறாக எடுத்து காட்டுகின்றன. மந்திரவாதிகளை போன்று தோன்றுகின்றன. வெகு சில சந்தர்ப்பங்களில் தாங்கள் பிசாசுகள்தான் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள துணிவு உள்ள நேரங்களை தவிர மற்ற எல்லா நேரங்களில் மறுத்தவர்களை போன்று தோன்றுகின்றன. உதாரணமாக சீடர்கள் மத்தியில் இப்படி நடக்கிறது. 1 கொரிந்தியர் 10:20 பாருங்கள். தங்களை இறந்து போன மனிதர்கள் போல் மறைத்துக் கொள்ளுவதால் அநேக வேலைகளை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளுகிறார்கள். 1 ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஆதியிலே பிரபலம் பண்ணிய நீங்கள் சாகவே சாகவில்லை என்கிற பொய்யை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். 2, இந்த பொய்யை பயன்படுத்தி மனுகுலத்தின் மனதை சுவிசேஷத்திற்கும் அதன் எல்லா நன்மைகளுக்கும் எதிராக வெறுப்புணர்த்திக் கொள்ள செய்கிறார்கள். 3, பாவத்தையும் அதற்கான தண்டனையான மரணத்தையும் மனிதனின் மீட்புக்கும் பாவத்திலிருந்து மீளவும் உண்டான திவ்ய நன்மைகளையும் இவ்விதமாக பொருத்தமற்றதாக நியாயமற்றதாக அறிவீனமானதாக தோன்றும்படி செய்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறுத்து பாவத்தின் சம்பளம் நித்திய ஆக்கினை என்று சொல்லுகின்றபடியினால் அவர்களுடைய தத்துவம் திவ்ய குணாதிசயத்தை அவதூறு பண்ணுகிறது மாத்திரமல்லாது அதை அநீதி மற்றும் கொடுமையின் அவதாரமாக சித்தரிக்கிறது. அது வேத உபதேசமான இருவழியை ஒரு கேள்வியாக்குகிறது. விழுந்து போயிருக்கிற நிலைமையின் யோசனையினால் கல்வாரியில் நம்முடைய ஆண்டவரின் மரணம் கூட நித்திய வேதனையிலிருந்து மீட்க முடியவில்லை என்று தீர்மானிக்கிறது. மேலும் தண்டனைக்கும் ஈடுபலியாக செலுத்தப்பட்ட கிரயத்திற்கும் இடையில் உடன்பாடு இருக்க முடியாது என்று தீர்மானிக்கிறது. 4, உயிர்த்தெழுதல் என்கிற உபதேசத்தை பிரயோஜனமற்றதாகவும் நியாயமற்றதாகவும் ஆக்குகிறது. ஏனெனில் மரணம் இல்லாவிட்டால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? எல்லோரும் மரிக்கும் போது அவர்கள் இதற்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் அதிக ஜீவன் உள்ளவர்களாகவும் முன்பு இருந்ததை காட்டிலும் நல்ல நிலையிலும் இருந்தால் உயிர்த்தெழுதலின் நிமித்தம் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அல்லது சுவிசேஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி அது நம்பிக்கையாக ஒரே நம்பிக்கையாக ஏன் நம்முன் வைக்கப்பட வேண்டும்? 5,
அது தவறுகளுக்கு அடிமையாக வழிவகுக்கிறது. அஞ்ஞானிகளின் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பெற்றோர்களை ஆராதிக்கிற நிலையை உருவாக்குகிறது. மேலும் ஆத்மாக்கள் மறுபிறவிகளாக வர முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்குகிறது. அதாவது மனிதர்களாக மறிப்பவர்கள் சிறிது காலம் சரீரம் அற்ற நிலையில் இருந்த பின்னர் மறுபடியும் உலகத்தில் நாய்களாக அல்லது பூனைகளாக குதிரைகளாக அல்லது மாடுகளாக எலிகளாக அல்லது சுண்ணெலிகளாக பிறந்து இந்த வாயில்லா பிராணிகளின் பலவிதமான அனுபவங்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்கள். தகுதியுள்ளவர்களாக இருந்தால் உயர்குடியினரின் நிலைமைகளுக்கு கடந்து செல்லுகிறார்கள். ஆறு, கிறிஸ்தவ உலகில் இந்த பொல்லாங்கு சாத்தானின் உருவில் அதிகமாக வந்தது. கிறிஸ்தவ உலகம் திருப்தி அடைந்துள்ள எல்லா மொத்த தவறுகளுக்கும் அறிவீனத்திற்கும் தப்பறையான போதகமே அடிப்படையாக அமைந்தது. பிசாசுகளினால் உருவாக்கப்பட்ட இந்த உபதேசத்தினால் அன்றி நித்திய வேதனை என்கிற கோட்பாடு வந்திருக்காது. அதன் உபதேசமான மறித்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களால் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியும் என்கிற கோட்பாடும் இருந்திருக்காது. இவ்வித போதனை இருந்திராவிட்டால் உத்தரிக்கும் தலம் என்கிற கோட்பாடும் போதனையும் இருந்திருக்காது. மறித்தவர்களுக்காக திருப்படி பூஜைக்கு செலவழிக்கவும் தேவையிருக்காது. இதன் விளைவாக இந்த பொய்யினால் வளர்ந்த குருத்துவத்திற்கான பெரிய ஸ்தாபனங்களும் விருத்தி அடைந்திருக்க முடியாது. இந்த ஸ்தாபனங்கள் திவ்ய குணாதிசயத்தையும் திட்டங்களையும் அவர்களுடைய குதர்க்கமான வாதத்தினாலும் பிரித்து கூறுதலினாலும் மனுக்குலத்தை அடிமைத்தனத்திற்குள்ளாக்கி இருக்கிறது. ஏழு, போப்பாண்டவரின் ஆதிக்கம் 16 நூற்றாண்டில் ஏற்பட்ட மாபெரும் சீர்திருத்த இயக்கத்தினால் முடிவுற்றாலும் பிசாசுகளால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த அடிப்படையான தவறான கருத்துக்கள் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பல்வேறு ஆதாரங்களுடன் ஆதரிக்கப்பட்டன, விலக்கி காட்டப்பட்டன, வெளிப்பாடுகள் கவனமாக பாதுகாக்கப்பட்டன. சீர்திருத்தவாதிகள் முன்னேறினாலும் பொய்களின் பிதாவினால் கற்பிக்கப்பட்டு அவனுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளினால் ஆதரிக்கப்பட்டிருந்த இந்த ஆதி பொய்யினால் இன்னும் அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். புராட்டஸ்டன்ட் சபைகளிலும் கூட இன்றைக்கும் போராட்டமாக இருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தவறுகளுக்கும் அடிப்படையாக அது ஆயிற்று. அது திவ்ய வெளிச்சத்திற்கு பெரிய அளவில் அவர்களை குருடாக்கி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர முடியாதபடி அவர்களை தடை பண்ணிற்று. எபேசியர் 3:18. எட்டு, அது தன்னை புதிய நிலைக்கு ஏற்ப கடந்த 50 வருடங்களில் சபைக்கு ஒளியின் தூதன் என்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. மேலும் சத்தியத்தை வாஞ்சிக்கிற அனைவரையும் வழி நடத்தும்படி நடித்தது. தேவனுடைய வசனத்தில் அதனுடைய குணாதிசயத்தை பற்றி சொன்னது சரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே. 2 Cor 11:14. ஒன்பது, ஆவி உலகம் பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்களை பிடிப்பதில் வெற்றி பெறவில்லை. அவர்களுடைய மறைந்து போன நண்பர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற பொய்யான கருத்தினால் குறைவுள்ளவர்களாயிருந்தாலும் இந்த நீதியாக்கள் சாத்தானால் பயன்படுத்தப்படக்கூடிய சிறந்த ஒன்று. செய்திகளை அறிவிப்பதற்கு தேவனால் ஒழுங்கு பண்ணப்பட்ட மீடியாக்கள் அல்ல என்றும், மேலும் தனக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தும் காலமாக இருக்க இப்படிப்பட்ட மீடியாக்களை தேவன் ஒழுங்கு பண்ண மாட்டார் என்றும் கிறிஸ்தவர்கள் பொதுவாக தங்களுடைய உள்ளுணர்வில் அறிந்து கொண்டார்கள். இந்த நண்பர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும், காண முடியாவிட்டாலும் அடிக்கடி அருகில் இருக்கிறார்கள் என்றும் தவறாக நினைக்கிறார்கள். இதன் பின்னர் பெரிய சத்துருவானவன் கூடுமானவரை அநேகரை கூடும்படி செய்யவும் பிடித்துக் கொள்ளவும் பொல்லாங்கில் கொண்டு வரவும் ஆவி உலகத்தை அனுமதித்த போது கிறிஸ்தவ விஞ்ஞானம் பிரம்மஞானம் போன்ற பல நாமங்களின் கீழாக அநேக தந்திரமான விச்சைகளை புகுத்த வேண்டும் என்றும், இன்னும் அதிகமான மெய் கிறிஸ்தவத்திற்கு நெருக்கமாக கொண்டு வருவது அவசியம் என்றும் கண்டு கொண்டான். இதனைத் தொடர்ந்து வரும் கிறிஸ்தவ விஞ்ஞானம் பிரம்ம ஞானம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 835 முதல் அடுத்ததாகத்தில் காணலாம். ஆமென்.